அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் காடு சாமி சேனலில் இன்னைக்கு நிறைய காய்கறிகளை சேர்த்து நல்ல காரமாக பொங்கல் குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு மசாலா பொடி தயார் செய்வோம் நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி அரை டீஸ்பூன் மிளகு பால் டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும் எண்ணெய் ஊற்றியும் வறுக்கலாம் எண்ணெய் ஊற்றாமலையும் வறுக்கலாம் பருப்பு வானொலியில் எவ்வளோ அந்த அளவுக்கு ஃப்ளேமை வச்சு நல்லா வறுக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது வெந்தயம் வந்து கசப்பு கொடுக்காது இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம் எல்லா பருப்புகளையும் முக்கால் வாசி அப்புறமும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ வரமிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்க்க போகிறேன் வரமிளகா நல்லா ஃப்ரெஷ்ஷாக காரமாக இருக்கிறதுனால பெரிய சைஸில் இருக்க வரமிளகாவாக பத்து எடுத்திருக்கேன் கருவேப்பில ஒரு இருபது இலை இருந்தாலே போதும் எல்லாமே சூடு ஆறுனதும் குறுனையாக மிக்சியில் அரைச்சிக்கணும் கருவேப்பில் வரமிளகா ரெண்டுமே வானொலியில் சூடு ஆற வரைக்கும் வருத்தாலே போதும் அரைக்கும் போது மூணு சீட்டிக்காய் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் தண்ணி ஊற்றாமல் நல்லா குறுனையாக அரைச்சிக்கிட்டேன் அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றிக்கிட்டேன் அதே மிக்சி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் கொத்தமல்லி இலை நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் அரைக்கணும் அருவப்பில்லை பெருசாக இருந்துச்சுன்னா மூணுலேருந்து நாலு இலை போட்டுக்கலாம் அரைக்கும் போது கல்ப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் கால் டீஸ்பூன் பொடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி குறுனையாக அரைச்சிக்கிறேன் நல்லா அரைச்சதும் வறுத்து அரைச்ச மசாலா பொடி மூணு டீஸ்பூன் போடுறேன் தேங்காய் கொத்தமல்லி கருப்பிலை இதெல்லாம் நல்லா அரைச்சதுக்கப்புறந்தான் இந்த மசாலா பொடி போடணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் பத்து செகண்ட் அரைச்சாலே போதும் புளி இந்த அளவுக்கு வேணும் இந்த அளவு புளியை நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் எல்லாம் கட் பண்ணி குக்கரில் சேர்க்க போகிறேன் ஒன்று போல் காய்கறிகள்லாம் கட் பண்ணணும் மொச்சை கால் கப் மெசர்மெண்ட் கப்பில் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் அவரைக்காய் நான் பதினோரு அவரைக்காய் எடுத்திருக்கேன் இந்த கேரட்டில் நான் பாதி கேரட் தான் எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ் பதிமூணு எடுத்திருக்கேன் பீன்ஸை ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கணும் சிகப்பு பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் ரெண்டையுமே போடலாம் நான் இன்னைக்கு சிகப்பு பூசணிக்காய் மட்டும்தான் போடுறேன் கட் பண்ணி எடுத்திருக்க பூசணிக்காவை மட்டும்தான் போட போகிறேன் உளக்கிழங்கு தவிர எல்லா காயையும் சேர்த்துட்டு இந்த மசாலா விழுதையும் சேர்க்க போகிறேன் தண்ணியையும் சேர்க்க போகிறேன் மூணு சீட்டிகை பெருங்காயத்தூள் சேர்க்கணும் பொடி செஞ்ச வெல்லம் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்க்காமலும் இருக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு தக்காளி இது ரெண்டையுமே ஒன்று போல் கட் பண்ணி போட்டுக்கணும் எல்லா காயையும் போட்டதும் நூற்றி எண்பது எம்எல் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியே தான் ஆகணும் காய் அப்போ தான் வேகும் மகப்பு பூசணிக்காய் எப்பயுமே தோல் எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் நான் தோல் எடுத்து தான் போட்டிருக்கேன் குக்கரில் முதல்ல மூணு விசில் வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே ஒரு விசில் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்து தாலிக்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் பதினஞ்சு போல் கருவேப்பிலை எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துடலாம் இவ்வளோதான் கரண்டியால் நல்லா கலக்கிக்கலாம் நிறைய காய்கறிகளை சேர்த்து பொங்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுத்து அரைச்ச மசாலா பொடியில் எனக்கு மீதி இவ்வளோ மசாலா பொடி இருக்குது நாங்கள் அன்னைக்கு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி